அப்துல் ரசாக் பசீல் முபாரக் குச்சவெளி இலங்கை. குச்சவெளின்னு ஒரு ஊர்வலம் இருக்குது. இலங்கையில் உள்ள ஊர்லேருந்து அவர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, மூட நம்பிக்கை பற்றி பேசுகிற நாம் சிலைகள் முன் மந்திரம் சொல்லப்பட்ட படைகள் உணவை உண்ண இஸ்லாம் தடை விதிக்கிறது. அதாவது மூட சிலைகளுக்கு படைகள் பண்ணுறாங்கல்ல, அந்த உணவை இஸ்லாம் தடை செய்கிறது. இதில் இருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கலாம் என்று சிந்திக்க இடம் உண்டா? அதை படையல் செஞ்ச உணவில் ஏதோ ஒரு பவர் வந்துருச்சுன்னு தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். அதே மாதிரி சூனியத்தினாலே ஏதோ ஒரு பவர் வந்து நம்பலாம் தானே. அப்படி இல்லை என்றால் கல்லை கல்லாக பார்க்கும் ரீதியில் அவர்களின் சிவலிங்கத்தை எங்கள் வீட்டு அம்மி குழுவையாக பயன்படுத்துவதில் என்ன தவறு வரப்போகிறது, விளக்கமும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர் இப்போ இந்த மாதிரி புரிந்து கொண்டு கேட்குறாருன்னு கேட்டால், அதாவது பூஜை செஞ்ச உணவை சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தத்தை இவர் விளங்கிட்டார்ன்னுச்சுன்னா, பூஜை செஞ்ச உணவில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து விட்டது, அந்த பவர் வந்ததுனால இஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது அப்படி விளங்கி கொண்டு, அப்போ சூனியத்தினால இவர் பவர் வரலாம்ல, பூஜை செஞ்ச உணவில் ஏதோ பவர் வந்துருச்சின்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிடாமல் இருக்கிறீங்க, அப்போ பூஜை செஞ்சாலும் அதுக்கு அதில் ஒரு சக்தி உண்டாகுது அப்படிங்கும் பொழுது சூனியத்தினாலே எப்படி சக்தி வரலாம் தானே இப்படி விளங்க முடியுமான்னு கேட்குறாரு. பூஜை செஞ்ச உணவை உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக வேண்டி? நீங்கள் சொன்ன காரணம் குரானில் அதிசயில் இருக்கா? சாப்பிடக்கூடான்னு இருக்குது, அதற்கு பவர் ஏறிவிட்டது அதனால் சாப்பிடாதீங்க, அதுக்கு ஒரு தனி சக்தி வந்து விட்டது, அந்த தெய்வம் போய் அதில் குடிகொண்டு விட்டது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சாப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அந்த செயலை நீங்கள் அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிரும். எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா, இறைவன் அல்லாத ஒன்றுக்காக ஒன்றை பூஜை செஞ்சீங்க என்று சொன்னால், அப்போ இறைவன் அல்லாதவர்களுக்காக அந்த பொருள் உரியது நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு அர்த்தமாகுது. அப்போ அல்லாவுக்குரிய ஒரு பொருளை வந்து வேற ஒன்றுக்குரியதாக நீங்கள் கருதுறீங்கள், அந்த நம்பிக்கை தவறு. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் அதை நீங்கள் சாதாரணமாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும், அதே மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம அந்த பொருளை தவிர்த்து ஏன் சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட மாட்டீங்க? நீங்களும் பூஜை செஞ்சு போய் உணவு, சாதாரண உணவு, ஒரு வாழைப்பழம், அதை பூஜை செஞ்சு விட்டு என்னமோ அதில் பவர் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன பவர்? ஒரு பவரும் இல்லையே. நீங்கள் பூஜை செஞ்ச வாழைப்பழம் அப்படி தான் இருக்கிறது, பூஜை செய்யாத வாழைப்பழம் அப்படி தான் இருக்கிறது. ரெண்டையும் லேப் டெஸ்ட்டு கொடுத்தா ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஆனாலும் இதில் இன்னமும் பவர் வரா நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படிங்கிறதுக்கு தான் மறுக்கிறோம். பவர் வந்துருச்சுங்கிறதுக்காக மறுக்கலை, பவர் வந்துச்சு நீங்கள் சொல்வது தப்பு என்பதற்காக தான் மறுக்கிறோம். அப்போ நம்ம பூஜை செஞ்ச பொருளை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதற்கு நீங்கள் நினைத்த காரணம் தப்பு, அந்த காரணம் கிடையாது. பூஜை செஞ்ச பொருளில் ஒன்றும் வராது என்று தெரிந்து கொண்டு என்னமோ வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதனால நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அது வெறும் வாழைப்பழம் சொன்னால் சாப்பிடுவோம்ல, நாங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு போயிடுவோம். அந்த வாழைப்பழத்தில் என்னமோ இருக்குது, அந்த சர்க்கரையில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தியாவோ, இந்த சர்க்கரை தர்காவிலேருந்து நேர்ச்சி வாங்கின சர்க்கரைன்னு சொன்னீங்கன்னா, அது சர்க்கரை தான், அதில் என்ன இருக்குது? சர்க்கரை சர்க்கரை தான். அது நீங்களாக வந்துட்டு என்னமோ சொன்னோன்னு அந்த சர்க்கரைக்கு பவர் ஏறிக்கிறோமா? நீங்களாக மூணு மூணு நேரத்தையாக சொல்லுவீங்க, உடனே அந்த சர்க்கரைங்கிறது அந்த சர்க்கரைங்கிற அந்தஸ்து கடந்து போய் அது ஏதோ பவர் வந்த மாதிரி ஆயிரும்னா, நீங்கள் தானே அப்படி நினைக்கிறீங்க. அதில் எப்படி ஆகும், எப்படி ஆணுச்சு, அதில் ஏதோ ஆகிடுச்சின்னு ஏதோ வச்சு கண்டுபிடிச்சிங்க, என்ன டெஸ்ட்டு பண்ணீங்க? ஒன்று நடைமுறை டெஸ்ட்டு பண்ணணும். எப்படி சார் டெஸ்ட் பண்ணணும்? ஒருத்தன் கடுமையான பசியில் வரணும், அவனுக்கு என்ன செய்யணும், வயிறு நிறைய சாப்பாடு போடணும், அவனுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அந்த ஒரு வாழைப்பழத்தை பூஜை செஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து ஒரு சிப்ஸ் மாதிரி ஒரு சிலைஸ் வெட்டி இதை சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, பசி அடைக்கிறமா? அவன் பசிக்கு உள்ள சாப்பாடெல்லாம் கொடுத்தா அடங்க மாதிரி இது போய் அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிச்சின்னு சொன்னால் 100 பேர் பசியாக வர்றாங்க, 100 பேருக்கு ஒரு வாழைப்பழம் தான், 100 பீஸை வெட்டி இந்தா வயிறு நிறையுமா? அப்போ நடைமுறையில் பார்க்குறோம், அந்த ஒரு பீஸுக்கு என்ன அந்த சாதாரண பூஜை செய்யாத வாழைப்பழ துண்டுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் இதுக்கு வருகிறது. அப்போ அனுபவத்திலையும் அதில் ஒன்று அப்படி ரிசல்ட் கூட தெரிய காணாம், ஆமாம் அந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன் 50 சாப்பிட்டேன், இந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன் ஒரு சின்ன கா துண்டு சாப்பிட்டேன் வயிறு நிறைஞ்சிருச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தப்பா, அதுக்கு தானே வேணாம் நினச்சலாம் மறுக்கிறது. அப்போ அந்த நடைமுறையில் அப்படி இருந்தால் நீங்கள் நம்பலாம், எதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதோ அதை நம்புவதை இஸ்லாம் தடுக்காது. அப்படி நடைமுறையில் இல்லை, சரி நடைமுறைலாம் இல்லை, அல்ல அந்தரங்கமாக ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி
இந்த பூஜை செஞ்ச அந்த பொருளையும் அதே பொருள் பூஜை செய்யாமல் இருக்கும்ல அதையும் கொண்டு போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இது பாருங்கள் இந்த மந்திரம் ஓதுனா இதில் என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், மந்திரம் ஓதாத பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ரெண்டையும் சோதனைக்கு உட்படுத்தி ஆமாம் இருக்குன்னு தான் உள்ள இருக்கல என்னமோ இருக்கலை அப்படி தான் நிரூபிச்சிங்களா? அப்படி நிரூபிச்சு இருந்தால் அது அது நல்லா ஏற்றுக்கலாம் இருக்குத, ஆனால் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் நினைப்பது அது தப்பாக போயிடுது. அல்லது இந்த வாழைப்பழத்தையும் அந்த வாழைப்பழத்தையும் ரெண்டு பேரும் கொடுத்து சாப்பிட விட்டு அந்த ரெண்டு பேரையும் சோதனை பண்ணி பார்த்தா இதை சாப்பிட்டவனுக்கு பயங்கரமாக இதெல்லாம் ஏறி இருக்குது, அதை சாப்பிட்டவனுக்கு ஒன்றும் ஏறலை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனையா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதை ரிசல்ட்டை கண்டுபிடிச்சோமா? ஒன்றுமே சும்மா நீங்களாம் நினச்சிக்கிறீங்க, நீங்களா கற்பனை எடுத்தா நினைப்பீங்கன்னா நாங்கள் நம்ம நினைக்கணுமா? அதுக்கு தானே வேணாம் நினச்சலாம் சொல்லுது. இந்த உணவு ஒன்று உணவு தடுக்கப்பட்ட உணவு அது, அது தர்கா கோயிலில் பூஜை செய்கிறதுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லலை, தர்காவில் போய் செஞ்சுட்டு பள்ளியாசல் போய் செஞ்சுட்டு வந்தாலும் அது இஸ்லாத்தில் தப்பு தான். பள்ளியாசலில் இருந்தால் பாத்தியாவின சக்கரைன்னு என்ன பாத்தியாவின சக்கரை 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 தானடா, நீனா என்னத்தைய ஓதணுன்னு சக்கரைக்கு பவர் வந்துடுமா? சக்கரை எப்போதும் சக்கரை தான், வாழைப்பழம் எப்போதும் வாழைப்பழம் தான், கல்கண்டு எப்போதும் கல்கண்டு தான். அது நீ பாத்தியாவதுனால அது கல்கண்டு தான், சும்மா இருந்தாலும் கல்கண்டு தான். நீ பாத்தியாவதிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்னத்தையும் ஓதணும்னு அதில் பவர் ஏறிக்கிறமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? அப்போ நாங்கள் அதை நம்பணுமா? எங்களுக்கு அந்த வாழைப்பழத்தில் சர்க்கரை மீது கோபம் கிடையாது, நீங்கள் செய்கிற அந்த மூட நம்பிக்கையின் மீது எங்களுக்கு கோபம், அதனால சாப்பிட வேணான்னு சொல்லுதா? பவர் வந்துருச்சுக்கிறக்கா சாப்பிடணுங்குதா? பவர் வரலை, வந்துச்சுன்னு பொய்யா நினைக்கிறீங்க, அதனால நீங்கள் அதை வேணாம் தொடாதீங்க. அதை அது நீங்கள் சாப்பிட்டு பழகுனீங்கன்னு கேட்டால் அது ஒரு புனிதமானது 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 ஒரு 100 தடவை சாப்பிட்டோன்னு என்ன செய்வீங்க? உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும், நீங்கள் அந்த மூட நம்பிக்கைக்கு உட்பட்டு விடுவீர்கள். அந்த மக்களை வேதனைப்படுத்துறதுக்காக வேண்டிய இல்லை, அறியாமையில் அந்த மக்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கான மறுக்கலை. நம்மளும் அது மாதிரி நம்ம நினைத்தால் உங்களுடைய கொள்கை மாறிடுமா இல்லையா, உங்கள் நம்பிக்கையை வந்து பாதிப்படையுமா இல்லையா, அதுதான் அடிப்படை. அதனால் இதிலேருந்து அந்த அர்த்தம்லாம் எடுக்க இயலாது, சரியா?